ரேசன் ஈபி மெட்ரோ ஸ்டாலின் எடுத்த அதடி ரூட் மொத்தமாக எல்லாமே மாறப்போகுது எல்லாமே கவனிச்சீர்களா தமிழ்நாட்டில் முக்கியமான சேவைகளில் பல டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது மக்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை சேவைகள் பல டிஜிட்டல் மையமாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மூன்று முக்கியமான துறைகளில் டிஜிட்டல் மயமாக்க உள்ளது சமீபத்தில் ரேஷன் கடைகள் இதே போலவே ஆன்லைன் கட்டணம் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதாவது பணம் செலுத்தாமல் யூபிஐ மூலியமாக செலுத்த வேண்டும் ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் மானிய விலையில் விநியோகப்பட்டு வரும் நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் இந்த விநியோக முறையில் சில மாற்றங்களை அறிமுக அறிமுகப்படுத்துவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சுமார் இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் ஏழு கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த புதிய வசதி கொண்டு வரப்படும் அரசின் குறிப்பிட்ட துறைகளில் உள்ள கஜானாவிற்கு நேரடியாக பணம் செல்ல இந்த புதிய முறை அமலுக்கு வருகிறது பண மோசடி லஞ்சம் போன்றவை இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இரண்டாவது அறிவிப்பு இந்த நிலையில்தான் அதாவது மின்சார கட்டண ரூபாய் ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் மேல் வந்தால் ஆன்லைன் மூலம் மட்டுமே கட்டணத்தை கட்டும் முறை கொண்டு வர தமிழ்நாடு மின்சார பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதில் ஆயிரம் ரூபாயோ அல்லது இரண்டாயிரம் ரூபாய் என்னும் இறுதி செய்யப்படவில்லை தற்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் கட்டணம் இருந்தால் அதை மின்சார நிலையங்களில் செலுத்த முடியாது ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த முடியும் இனிமேல் மின்சார கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் வந்தாவே அதை ஆன்லைன் மூலமாக கட்டும் முறை கொண்டு வரப்படும் என பார்த்தீங்கன்னா இப்பதிக்கு தகவல் கிடைத்துள்ளது மூன்றாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அடுத்து தற்போது மெட்ரோவிலும் புதிய டிஜிட்டல் புரட்சி ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது அதன்படி மெட்ரோவில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் வசதி கொண்டு வரப்பட்டது இதை ஒரே நாள் முழுக்க முறை பயன்படுத்த முடியும் நீங்கள் பயன்படுத்தாத பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு வழங்க முடியும் பேடிஎம் ஏர்டெல் நிறுவன செயலி மூலம் கூட வரும் காலங்களில் இந்த டிக்கெட் விற்பனை நடக்க உள்ளது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் பஸ் மெட்ரோ ரயில் புறநகர ரயில்கள் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்கு வசதியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த உள்ளது இதற்கென சிங்கார சென்னை கார்டு அறிமுகப்படுத்த உள்ளது இதற்கென ஒரு கார்டு அல்லது பாஸ் போன்ற அட்டை வழங்கப்படும் இந்த கார்டை மெட்ரோ நிலையத்தில் ஸ்கேன் செய்து அதில் பயணிக்க முடியும் மின்சார ரயில்களில் செக்கரை சோதனை செய்யும் சமயங்களில் இந்த கார்டை ஸ்கேன் செய்து கொள்ள முடியும் பேருந்துகள் நடத்தினரிடம் ஸ்கேன் செய்யும் கருவிகள் வழங்கப்படும் இப்படி மக்கள் பயன்படுத்தும் முக்கியமான துறைகளில் அதிடியாக டிஜிட்டல் மயமாக்கல் மேற்கொள்ளப்பட்டு வருவது வரவேற்பை பெற்றுள்ளது இதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய புதிய புதிய அறிவிப்பை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்